உச்ச நீதிமன்றம் அதிரடியான அபராதம், 5 லட்சம் ரூபாய். யாருக்குன்னு கேட்டா நீட்டை ரத்து பண்ண சொல்லி வழக்கு தொடர்ந்து இருக்கு. அதாவது நீட்டு வந்து அமல்படுத்தியாச்சு, எல்லாரும் பரீட்சை எழுதிட்டாங்க, எல்லாரும் ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப போய் வந்து வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தை நேரத்தை வீணடிக்கிறதா கருதி அவங்களுக்கு அபராதம் விதிச்சுது. இது சரியான தீர்ப்பு தான். ஏன்னா இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தேவையில்லாத வழக்குகள் எல்லாம் தொடுத்துக்கிறது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பத்தி இவங்கள எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துறது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு அபராதம் விதிச்சிருக்கு. இது தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற இந்த வேற கட்சிங்க ஆள்ற ஸ்டேட்ல எல்லாம் இந்த மாதிரி வேணும்னே இந்த மாதிரி வழக்கு தொடருது, காலதாமதத்தை ஏற்படுத்துறது, குழப்பத்தை ஏற்படுத்துறதுன்றாங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் இந்த அபராதத்தை விதிச்சு இனி நீட்டுன்னு யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. தனிநபர் ஒரு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கு, 5 லட்சம் அபராதம் விதிக்குதுன்னா ஒரு அரசு எடுத்துக்கொண்டு போனா என்ன ஆகுன்றத அவங்களே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு இந்த தீர்ப்பு அப்படின்றது தான் உண்மை.